ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே லாஸ்ட் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். அதுக்கான ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாடலில் ஒரே நம்பர் டூ டைம்ஸ் வந்திருக்கு, மிடில் மைனஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரிக்ஸ் பார்க்கலாம். 162 18 மேலே எழுதிக்கோங்க. 18 162 மேலே எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலே சின்ன நம்பர் இருக்குது, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே பெரிய நம்பர் இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு இடத்துல ஏ ப்ளஸ் பி வந்துருச்சு, இதை ஆட் பண்ணோம்னா 180 கிடைக்குது. இந்த இடத்துல ஏ மைனஸ் பி பண்ண போகிறோம். 12 8 போச்சுன்னா 4, அங்கே 5 இருக்கும். 5 ஒன்று போச்சுன்னா 4, 144 கிடைக்குது. இப்போ டிவைடிங்கில் 144 இருக்கனால ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிடுங்க, மீதி இருக்கிறது 180 மட்டும்தான். ஸோ ஆன்சர் 180. இந்த சம்மில் 69 171 மேலே எழுதிக்கோங்க, 171 69 மேலே எழுதிக்கோங்க. இதை ஆட் பண்ணுங்கள், 240 கிடைக்குது. இதை மைனஸ் பண்ணோம்னா 102 கிடைக்குது. இப்போ 214 கேன்சல் ஆயிரும், மீதி இருக்கிறது 102 மட்டும்தான் ஆன்சராக கிடைக்கும். இந்த சம்மில் 31 561 மேலே எழுதிக்கோங்க, 561 31 மேலே எழுதிக்கோங்க. இதை ப்ளஸ் பண்ணுங்கள், இங்கே மைனஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். 1 + 1 = 2 3 + 9 = 6 இங்கே 592 கிடச்சிருக்கு. இது மைனஸ் பண்ணுங்கள், 1 போச்சுன்னா 0, 6 + 3 போச்சுன்னா 3, இங்கே ஒரு 5 இருக்குது. இப்போ 530. இப்போ 530 கேன்சல் ஆயிரும், மீதி இருக்கிறது 592 மட்டும்தான். ஸோ ஆன்சர் 592. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது டீட்டெயிலாகவும் இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.